என்னமோ சொல்லணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி தீபாவளி அண்ட் ஆல்சோ இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிகாஸ் அட்வான்ஸ்டு விஷ் தான், பட் எஸ் பிகாஸ் நான் இதுக்கப்புறம் என்னைக்கு வீடியோ பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அதுக்குள்ளே தீபாவளியை முடிஞ்சு கூட போயிடு. ஒரு ஸ்பெஷல் வீடியோ எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஃபுல் ஆன் மேக்கப் மாதிரி பண்ணியிருக்கேன். வெரி பேசிக் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சம் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான். அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாரி சாரி மேக்கப் லுக் கொஞ்சம் டைம் எடுத்தது. இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு கட்டத்தில் யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. வீடியோ பண்ண போது அவ்வளோ வேலை இருந்தது, பட் ஐ டிட் இட். அண்ட் எப்படி பண்ணேன், இது அவுட்புட் எப்படி இப்படி வந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆர் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொல்லுவேன் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை முடிச்சிட்ட பிறகு நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஆனால் சம குவாலிட்டியான ஒரு ஃபவுண்டேஷன், மிஸ் கிளேர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்டில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இந்த ஷேட் வந்துட்டு எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச். பட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து கொஞ்சம் அது ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு அது பெரிய இஷ்யூவாக இல்லை, இருந்தது கிடையாது. என்னோடய ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பர்டிகுலராக ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஏன்னா அது ஒரு மேட் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்டில் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி பொறுமையாக டேப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மேபிளினோட கன்சீலரை யூஸ் பண்ணி என்னோட ஐ ஏரியா மட்டும் அண்ட் கொஞ்சம் எங்கே லைட்டாக எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னு நினச்சினோ அங்கே மட்டும் கொஞ்சம் போட்டு லைட்டாக கன்சீலர் பண்ணிக்கிறேன். ஏன் நான் கன்சீலர் மெயினாக வந்துட்டு இந்த ஐ ஏரியா போட்டேன்னா நம்ம ஐஷேடோ இதுக்கப்புறம் நான் போடுவேன், கொஞ்சம் அந்த கலர்ஸ்லாம் பாப் அப் ஆகணுன்றதுக்காக அங்கே கொஞ்சம் இந்த கன்சீலர் போட்டிருக்கேன். என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேடோட கன்சீலர் வந்து கொஞ்சம் லைட்டர், அந்த வகையில் பார்க்கும் போது நம்ம ஐஷேடோ லுக் கொஞ்சம் நல்லா தெரியும் நான் அந்த கன்சீலர் போடும் போது. அண்ட் தென் இப்போ நம்ம ஐஷேடோக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஷேடே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகலாம் பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் அஸ் மை ஸ்கின் கலர்ன்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு டஸ்டி ரோஸ் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல் ஐலிட்லேயும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்டு வந்து சின்னதாக இருக்கும் எனக்கு வந்து. ஸோ நான் ஓப்பன் பண்ணால் என்னோடய ஐஸ் வந்து பாதி கண்ணே மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும், ஸ்மாலர் லிட் பர்சன். அதனால நான் வந்து நல்லா ஃபுல் ஐலிட்டுமே வந்துட்டு நான் ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் வென் நான் என்னோடய கண்ணை ஓப்பனில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது கூட நம்மளோட ஐஷேடோ நல்லா தெரியும். அண்ட் ஒரு நல்ல டஸ்டி ரோஸ் அதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு கிளிட்டர் ஷேட் எடுத்து நான் என்னோடய இன்னர் கார்னர் 3/4 ஆஃப் த இன்னர் கார்னரில் இந்த கிளிட்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே ப்ரஷ் ஃபஸ்ட் நம்ம ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு எல்லாத்தையும் பிளெண்டின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ப்ரஷ் பண்ணிவிட்டு எனக்கு திக் ஐப்ரோஸ்னால பெருசாக நான் நிறைய ஃபில்இன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஈவன் அவுட் பண்ணிக்கிறேன். இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஐலைனருக்கு ஒரு நார்மல் ஐலைனர் யூஸ் பண்ணி நான் எப்போதுமே கொஞ்சம் தின்னாக தான் என்னோடய ஐலைனர் வைப்பேன். என்னோடய ஐலிட் வந்து சின்னதுன்னு சொன்னதுனால நான் ரொம்பவும் பெருசாக ஐலைனர் வச்சால் என் கண்ணே மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ தின்னாக ஒரு ஐலைனர் வச்சுட்டு இந்த மஸ்காரா வச்சு மஸ்காரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணிகிட்ருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு நான் கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் அதை மறந்துட்டேன். பட் எனிவேஸ் நல்லா ஒரு குவாலிட்டியான மஸ்காரா யூஸ் பண்ணுறேன் இதில் நான், அதாவது ஃபேஸஸ் கனடாவிலேருந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு நல்லா 2-3 கோட்டிங் கொடுத்தாலே உங்களோட ஐலேஷஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் கீழேயுமே வந்து என்னோடய ஐலேஷஸ் வந்துட்டு மஸ்காரா போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஷ். ப்ளஷ்க்கு ஒரு நார்மல் ஒரு மைல்டு பிங்க் ஷேட் எடுத்து நான் என்னோடய ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கே பியூட்டியிலேருந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளஷ் இது. எனக்கு வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இந்த ப்ளஷ் எனக்கு பெருசாக இஷ்யூஸ் கொடுத்தது கிடையாது. அண்ட் மேட்னால எனக்கு நல்லா செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு மேட் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுட்டு என்னோடய ஃபுல் லுக்குமே வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு லிப்ஸ்டிக்கு நான் ஒரு நல்ல ஒரு லைட்டு ப்ரௌன் பிங்கி ஷேட் மாதிரி எடுத்து என்னோடய லைட்டாக லிப்ஸில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீப் மல்பெரி ஷேட் மாதிரி லாக்மேலேருந்து அதை கொஞ்சம் லைட்டாக அதுக்கு மேலே டாப் இன் பண்ணி அதையுமே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் வந்து என்னோடய சாரிக்கும் என்னோடய லுக்குக்கும் செட் ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தொடச்சிட்டு
அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் லிப் கிளாஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரீசெண்ட் டேஸில் லிப் கிளாஸ் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுமாதிரி பண்ணும் போது ஒரு ஃபெஸ்டிவுக்கு நல்ல கிளாஸி லுக் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தட்ஸ் இட் ஃபார் த மேக்கப். பொட்டு வச்சாச்சு. அண்ட் ஹேர்க்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து பண்ண போகிறேன். ஹேர்க்கு நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரிஞ்சஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், அதை கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு மிச்சருக்கு முடி எல்லாமே நான் பின்னாடி வந்து கிளிப் கிளச் கிளிப் போட்டு கிளிப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் சிம்பிள் லுக். ஜுவல்லரி எல்லாத்தோடய லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் இந்த சாரி வந்து என்னோடய அண்ணனோட வெட்டிங்க்கு நான் வந்து வேர் பண்ண அவர் வாங்கின ஒரு சாரி. அந்த டைமில் நான் போத்தீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த சில்க் சாரி. பேசிக்காக ஒரு ஆரி ஒர்க் சிம்பிளாக வச்சு நான் வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்டில் எனக்கு இந்த ப்ளவுஸ் ஃபிட் ஆகுறதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இயர்ரிங்ஸ் வந்து நான் ஆஜியோலேருந்து வாங்கியிருந்தது. அண்ட் திஸ் இஸ் த ஃபினிஷ்டு லுக்.